அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு சமச்சீர் புத்தகத்தில் உள்ள உரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாடம் 3 ஏறுதழுவல் என்ற தலைப்பில் இருக்கிற பாடத்தை பற்றி பார்ப்போம். எருதுகட்டி எனும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடை அம்மன் பல்லு பதிவு செய்திருக்கு. எகிப்தில் உள்ள பெனிஹாசன் சித்திரங்களிலும் கிரீட் தீவில் உள்ள கினோசஸ் எனுமிடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் காளைப்பூர் குறித்த செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கு. கோவூரி சங்கன் கருவத்துறையிலே எருது விளையாடி பட்டான். சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல்லு. இது வந்து ஒரு நடுக்கல் பொறிப்பு. சிந்துவெளி அகழாய்விகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொழில் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக ஐராவதம் மகாதேவன் வந்து குறிப்பிட்டிருக்காரு. சங்க இலக்கியமான கலித்தொகையிலையும் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. சல்லி. சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுவது. இது அந்த வளையத்தினை குறிக்கும். தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின். ஏறு தழுவுதல் வந்து 2000 ஆண்டுகள் தொன்மையானது. அடுத்ததாக எந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும் என்ற தலைப்பில் இருக்கிற பாடத்தை பற்றி பார்ப்போம். நியூயார்க்கைச் சேர்ந்த காப்புரிமை சட்ட வல்லுநரும் பகுதி நேர ஆய்வாளருமான சிஸ்டர் கார்ல்சன் ஜெராக்ஸ் மிஷினை வந்து கண்டுபிடிச்சார். எப்போன்னா 1959ஆம் ஆண்டு தான் அறிமுகம் செய்கிறாரு. கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை கொண்டு 1938ஆம் ஆண்டு உலகின் முதல் ஒளிப்படியை வந்து எடுக்கிறாரு. கிரேக்க மொழியில் சீசோகிராஃபி அப்படின்னா உலர் எழுத்து முறை அப்படின்னு அர்த்தம். தொலைநகல் எந்திரம் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவது. அலெக்சாண்டர் பெயின் என்பவர் 1846ஆம் ஆண்டு என கண்டுபிடிக்கிறார். இவர் வந்து ஸ்காட்லாந்து கண்டுபிடிப்பாளர். பான் டெலிகிராப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்குகிறார்ன்னு பார்த்தோன்னா ஜியோவானி காசில்லி. இவர் வந்து இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர். 1865ஆம் ஆண்டு பாரிஸிலிருந்து லியான் வரை தொலைநகல் சேவை வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஹாங்க் மாக்னஸ்வி. இவர் வந்து கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு அமெரிக்க நாட்டவர். எப்போனா 1985ஆம் ஆண்டு தான் இதை கண்டுபிடிக்கிறாரு. அந்த எந்திரத்திற்கு காமா பேக்ஸ் என்று பெயரிட்டு விற்பனைக்கும் கொண்டு வராரு. நான் இங்கிலாந்திலோ உலகின் எந்த மூலையிலோ இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கொரு வழியை சிந்தித்தேன். சாக்லேட்டுகளை வெளித்தள்ளும் எந்திரத்திலிருந்து யோசனை கிடைத்தது. அங்கு சாக்லேட், இங்கே பணம். இதனை கூறிய யாருன்னு பார்த்தோன்னா ஜான் ஷெப்பர்ட் பாரன். தானியங்கி பனையந்திரம். ஜான் ஷெப்பர்ட் பாரன் என்பவர் தலைமையில் பார்க்லேஸ் வங்கிக்காக லண்டனில் 1967ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் நாள் இந்த எந்திரம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக அட்டை பயன்படுத்தும் எந்திரம். ஆட்ரியன் ஆஷ்ஃபீல்ட் என்பவர் 1962ஆம் ஆண்டு கடவுசூழலுடன் கூடிய ஒரு அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெறுறாரு. இணைய வணிகம். மைக்கேல் ஆல்ட்ரிச். இவர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர். 1979ஆம் ஆண்டு இணைய வழியை கண்டுபிடிக்கிறாரு.
1989 ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடை வந்து தொடங்கப்பட்டது. 1991 ஆம் ஆண்டு இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்து வருது. 1990 ஆம் ஆண்டு டிம் பெர்னஸ்லி வையக விரைவு வலை வழங்கிய வந்து உருவாக்கியார். இணையத்தில் இது இல்லையெனில் உலகத்தில் அது நடைபெறவில்லையே என்பது லீயின் புகழ்பெற்ற வாசகம். இணையத்தில் இது இல்லையெனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை என்பது லீயோட புகழ்பெற்ற வாசகம். 2002 ஆம் ஆண்டில் இணையவழி பதிவு அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படி அறிமுகப்படுத்தும் போது 29 பயணச்சீட்டு தான் பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் 2015 ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 அன்று ஒரே நாளில் 13 லட்சம் பயணச்சீட்டு வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. தற்போது ஒரு நிமிடத்திற்கு 1500 பயணச்சீட்டுகள் பதிவு செய்யும் வகையில் ஒரு நாளைக்கு 3 லட்சம் பேர் பதிவு செய்கிறாங்க. கிராமப்புறங்களில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊரக திறனறிவு தேர்வு நடத்துகிறாங்க. அதே போல் கல்வி ஊக்கத்தொகைக்காக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறிவு தேர்வு நடத்துகிறாங்க. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறிவு தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வும் நடத்துகிறாங்க. நன்றி.